BSNL தொலைபேசி முறைகேடு வழக்கில் RSS தலைவர்கள் சிலரின் தலையீடு இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக RSS அமைப்பைச் சேர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் எமது செய்தியாளர் ராம்குமார் நடத்தும் நேர்காணலை பார்க்கலாம். தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் சம்பந்தப்பட்ட பிஎஸ்என்எல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் முறைகேடு வழக்கில் வந்து தற்போது சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுவதாக இன்று காலை தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இதற்கு பின்புலத்தில் RSS தொடர்புடைய ஒரு நபரின் செல்வாக்கின் காரணமாகவே இப்படி நடந்து கொள்ளப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இது தொடர்பான விளக்கத்தை பெறுவதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி நம்முடன் இருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வெளிக்கொண்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கி காலையில் பத்திரிகையாளர் சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உங்களுடைய ஒரு செல்வாக்கின் காரணமாக சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? எனக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு தயாநிதி மாறன் சொன்னதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் 2007 தான் இந்த விசாரணை துவங்கியது. குற்றச்சாட்டு சிபிஐ செய்தது அப்போது 323 ISDN லைன். இது தயாநிதி மாறன் வீட்டில் பிஎஸ்என்எல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் பெயரில் பதுக்கப்பட்டிருந்தது. அதாவது கம்ப்யூட்டரில் இல்லாத, யாருக்குமே தெரியாத, சில பேருக்கு மாத்திரம் தெரிந்த மாதிரி இந்த 323 லைன்களை பதுக்கப்பட்டு அதிலிருந்து கீழே அண்டர் கிரவுண்ட் கேபிள் தோண்டி அதை சன் டிவியில் இணைத்தார்கள். இது பற்றி விசாரித்து இது உண்மை, இது பற்றி நாங்கள் மேலே காரியம் செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி தேவைன்னு சிபிஐ 2007 செப்டம்பரில் அரசாங்கத்துக்கு எழுதினாங்க. அப்போ யார் அதிகாரத்தில் இருந்தாங்க? இப்போ மத்திய அரசு கூட்டணியில் அவங்க தரப்பில் இருந்த திமுக இருந்தாங்க. அப்போ தயாநிதி மாறன் திமுகவில் இல்லை. ஏன்னா 2007 அவர் திமுக விட்டு விலகினார். அப்புறம் 2008 திரும்ப போய் இணைந்தார். இணைந்த பிறகு இந்த கேஸு மாத்திரம் நடக்க விடாமல் பார்த்து கொண்டார்கள். அதனால தான் இவ்வளவு நாள் லேட். அது 2011 இதை வெளியில் கொண்டு வந்தது. அதாவது நான் இதை வெளியில் கொண்டு வரல, சிபிஐ கண்டுபிடித்ததை வெளியில் கொண்டு வந்தேன். அதாவது இந்த புலன் விசாரணையை நான் செய்யலை, சிபிஐ செய்தார்கள். அவர்கள் செய்த விசாரணை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது, மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. அதை தாமதமாக்கினார்கள். அதை கிட்டத்தட்ட அதை மறைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்தபோது அதை நான் வெளியில் கொண்டு வந்தேன். வெளியில் கொண்டு வந்தபோது தயாநிதி மாறன் இப்போ என்ன கூறுகிறாரோ அதையே தான் கூறினார். எங்கிட்ட ஒரே ஒரு லைன் தான் இருந்தது. அப்போது தயாநிதி மாறன் பண்ண தப்பு என்னென்னாக்க, இந்த 300 லைன் எப்படி இருந்ததுன்னாக்க 2437 1500 2437 1799 ஒரு பேக்கேஜ் லைன், 300 லைன். அதில் இவர் என்ன சொன்னார்? எனக்கு இவர் மந்திரி ஆகி ரிசைன் பண்ண உடனே எனக்கு 2 லைன் மாத்திரம் அதில் கொடுங்கன்னு கேட்டார். அப்போ இந்த நம்பர் எங்கே இருக்குன்னே தெரியல. அவங்களுக்கு தேடுறாங்க, அவங்க கிரீவன்ஸஸ் செல் இல்லை, கம்ப்யூட்டர் செல் இல்லை. அப்புறம் அதை பார்த்தீங்கன்னாக்க பிஎஸ்என்எல் நோட்டிங்கில் இதை எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? நாங்கள் தேடினோம், அதை தேடி பார்த்தா கடைசியில் எங்கே கிடச்சிது அப்படின்னாக்க அது மாம்பழம் எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்து கடைசியில் தயாநிதி மாறன் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 லைனையும் அவர் கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த 300 லைனையும் நாம சப்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எழுதுறாங்க. ஓகே. ஆனால் இன்னைக்கு அவர் காலையில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கூட 2007 நடக்குது. 300 லைன், 323 லைன் அவர் வீட்டில் இன்ஸ்டால் ஆகி இருந்ததா இல்லையா முதல் கேள்வி. அவர்கிட்ட வந்து இப்போ அவர் காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரு அதாவது தொலை தொடர்புத்துறை மந்திரிக்கு என்ன சலுகைகள் அதற்கு முன்னால் இருந்த மந்திரிக்கு கொடுக்கப்பட்டதோ அதே சலுகையும் இவருக்கும் கொடுக்கப்பட்டதா, கூடுதலாக எந்த சலுகையும் கொடுக்கப்படுறாரு? 323 லைன் யாரும் வச்சுக்கல, ஒரு லைன் வச்சுப்பாங்க. இவர் என்ன சொல்கிறார்? எங்கிட்ட ஒரு லைன் தான் இருந்தது, குருமூர்த்தி அவதூறாக எழுதியிருக்கார், அவர் பேரில் 10 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னார் இவர். உடனே நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், வெல்கம் மிஸ்டர் மாறன், இந்த உண்மையெல்லாம் இருக்குது, நீங்கள் என் பேரில் மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் போடலை? மானம் உள்ளவர்கள் தான் மான நஷ்ட வழக்கு போட முடியும். அப்போ இன்றைக்கி சொல்கிற பொய்யை தான் அன்றைக்கும் சொன்னார். ஆனால் நீங்கள் இதை வந்து என் பேரில் கேஸ் போடுங்கன்னு சொன்னபோது ஏன் நிறுத்தினார்? இதே
ஏன் தெரியுமா இந்த பொய்யை சொல்ல முடியுது? மீடியாவில் இதை யாரும் படிக்கல. படித்து அவரை கேட்டிருந்தா, ஏன் சார் நீங்கள் 2011 இதை சொன்னீங்க, அவர் நீங்கள் மான நஷ்ட வழக்கு போடுறேன்னு சொன்னீங்க, அவர் நீங்கள் மான நஷ்ட வழக்கு போடுங்கன்னு சவால் விட்டார், நீங்கள் ஏன் சார் போடலைன்னு கேட்டாக்க, இந்த பொய்யை சொல்ல முடியுமா? அப்போ அவர் கூறுவதெல்லாம் அப்பட்டமான பொய். இது 2011 இதை நான் எக்ஸ்போஸ் பண்ண அப்புறம், வெளியில் கொண்டு வந்த அப்புறம், சிபிஐ அப்புறம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காதால் 2013 நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன். 2014 ஜனவரியில் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க. அப்போ யார் பவரில் இருந்தது? பிஜேபியா? என்டிஏவா? 2014 ஜனவரியில் யூபிஏ. அந்த சிபிஐ தான் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை தொடர்வதற்கு காரணம் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க உத்தரவாதம் கொடுத்ததுனாலேயே தவிர இந்த அரசாங்கம் கூட எதுவும் செய்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. தற்போது தயாநிதி மாறன் மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் அதில் அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு செல்வாக்கும் பயன்படுத்தப்படவில்லை. இந்த வழக்கு வந்து சிபிஐ மூலமாக சரியாக விசாரிக்கப்பட்டு வருவதாக ஆடிட்டர் குருமூர்த்தி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.